சார், திருச்சி மாநாடு அறிவிக்கப்பட்டிருந்தது, அப்புறம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, பிறகு வந்து மாநாடு பின்னாடி வச்சுக்கலாம்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு மாதிரி நடத்திருந்தாங்க, நீங்கள் போயிருந்தீங்க, எப்படி சார் இருந்தது அந்த இடம்? இல்லை, அது திமுக மாநாடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவினுடைய வரலாற்றில் மாநாடுகளுக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் அப்படின்றது வந்து உண்டு. இன்னொன்று, கட்சியவே வந்து நகர்த்துறது வந்து அந்த மாநாடுகளாக தான் இருக்கும். இதிலிருந்து ஒரு சோர்வை வந்து அடுத்த கட்டத்துக்கு நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது திமுகவினுடைய மாநாட்டு அப்படின்றது, மாநாட்டினுடைய பேச்சாளர்கள் அல்லது வந்து கடைசியில் வந்து தலைவர் பேசுகிறது, மாநாட்டு தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இது இப்போ நடந்த மாநாடு அப்படின்றது, அதை மாநாடுன்னு அறிவிக்கப்படலை, ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிக்கப்பட்டது. அதுவும் வந்து தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளுக்கும் இது வந்து இந்த மாநாடுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை வந்து மையப்படுத்தி வெளியில் கொண்டு வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிறத மாதிரியான மாநாடுகள் தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கு அப்புறம் உருவாகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படிப்பட்ட தமிழ்நாட்டை வந்து உருவாக்கப் போகுது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை வெளியில் சொல்கிறதுக்கான சிறப்பு பொதுக்கூட்டம் தான் அது. சிலருக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியலை, அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பெரியார் டச் இல்லை, அண்ணா டச் இல்லை, கலைஞர் டச் இல்லை அப்படின்னு வந்து சிலர் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பழைய திமுக மாநாடுகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்குமான வித்தியாசத்தை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அறிவிக்கப்பட்டதே தொலைநோக்கு பார்வையை கொண்ட ஒரு தமிழ்நாட்டை அமைப்பதற்கான தன்னுடைய செயல் திட்டத்தை அறிவிக்கிறதுக்கான மாநாடாக தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ 1956 இதே திருச்சியில் நடந்த மாநாடு தான் திமுகவுக்கு முதல் தேர்தல் களமாக அமைஞ்சிருக்கும் போது, இப்போ இந்த 2021 இந்த மாநாடுக்குமான அந்த வேறுபாடு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணுமா அல்லது அரசியலில் நிற்கணுமா வேண்டாமா அப்படின்றத தீர்மானிக்கிற மாநாடாக அது இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து திராவிட நாடு ஓட்டுப்பாதையா வேட்டுப்பாதையா, 49 கட்சி ஆரம்பித்தாலும் சட்டமன்றத்துக்குள்ளே வரல. முதல் தேர்தல் அப்படின்றது வந்து 52 தேர்தல், 52 தேர்தலில் திமுக போட்டியிடலை. ஆனால் அப்பவும் வந்து தன்னுடைய கொள்கையை அறிவித்து இந்த கொள்கையை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள நம்ம ஆதரிக்கிறது அப்படின்ற மாதிரியான செயல் திட்டத்தின் அடிப்படையில் நடந்தது. இப்போ 56 திருச்சி மாநாடு தான் நம்ம வந்து தேர்தலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து இது பண்ணது. அதுக்கு பிறகு வந்து அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான மாநாடு 71, அதுவும் திருச்சி தான். அதுக்கு பிறகு நடந்த மாநாடுகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமான மாநாடுகள், திருச்சினாலே வந்து மாநாடு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. 1956 2021 வித்தியாசம் அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து எந்த விதமான எந்த உணர்ச்சியோட மக்கள் தொண்டர்கள் வந்து இருந்தாங்களோ அதே உணர்ச்சியை வந்து அன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய பெண்கள், பெண்கள் மட்டும் இல்லை, அது வந்து குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணாங்க. அவ்வளவு பெரிய மாநாடு. இன்னொன்று, அந்த மாநாட்டில் வந்து ஏன் வித்தியாசம் அப்படின்னா வந்து மக்களுக்குள்ளே வந்து போய் நடந்து வர்றது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் நேரம் அப்படின்றதுனால வந்து மக்களை நேரடியாக, தொண்டர்களை நேரடியாக வந்து ஒரு தலைவர் போய் பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் அது. அப்போது வந்து ஒரு மாடலை வந்து கொஞ்சம் மாற்றிருந்தாலுமே வந்து அந்த பழைய திமுக பண்பாடோடு தான் நடந்திருக்கு, குடும்ப குடும்பமாக வர்றது. நிச்சயமாக நிறைய பேர், நிறைய புகைப்படங்கள் வந்து அவங்க வந்து ஒரு குடும்பம், குழந்தைங்க எல்லாரும், ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் வந்து கை தூக்கும்போது வந்து அவங்க தோளில் இருக்கிற குழந்தையும் சேர்ந்து கை தூக்கிட்டு நின்றுட்டுருக்கும். இது மாதிரியான காட்சிகள் வந்து நிறைய இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம் வந்து வேறு கட்சிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி தொடர்ந்து அந்த கூட்டம் முழுக்க? ஆர்கனைஸ்டு அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஏன் திமுகவால் மட்டும் முடியுது அப்படின்னா, ஒரு தலைமை, அந்த தலைமை இருந்தால் தான் அதை வந்து கூட்ட முடியும். அந்த மாநாட்டினுடைய தன்மை பற்றி சொல்லும்போது, ஏற்கனவே இவர் 2018 ஒரு மாநாடு நடத்தினார் ஈரோடு மண்டலம். ஆமாம், ஈரோடு மண்டலம். அது முழுக்க முழுக்க வந்து ஒரு வழமையான திமுக மாநாடு மாதிரி தான் நடத்தினாங்க. இதை வந்து இந்த மாநாடு வந்து ஒரு, நான் அதை தான், ஒரு தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்டத்தை வந்து 10 ஆண்டு கால தமிழகத்தை வடிவமைப்பதற்கான மாநாடு அது.
அந்த வித்தியாசத்தை முதல்ல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த செயல் திட்டங்கள் அங்கே சொல்லும்போது வந்து இப்போ வெளியில் வந்து பயங்கர பிரம்மாண்டமான அதுக்கான ஒரு வரவேற்புல இருந்தது. அதில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் என்னென்ன சொற்களை சொல்லி அவர் அதை சொல்கிறார் அப்படிங்கிறது, அதே மாதிரி என்ன ஸ்கீம் சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் அந்த பெரிய வரவேற்பு. அங்கே மாநாட்டில் அது எப்படி இருந்தது? மாநாட்டில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து அல்லது வந்து ஒவ்வொரு வரியையுமே வந்து மக்கள் வரவேற்று இது பண்ணாங்க. ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள் அப்படின்றது வந்து ஒரு பரந்துபட்ட கொள்கையை வந்து பேசுறது அப்படின்றத ஒரு மனிதன் வந்து உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்வான். அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பரந்துபட்ட சித்தாந்தத்தை வந்து சொல்லும்போது வந்து மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஆட்சிக்கு வந்தவங்கெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றது வந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயம். உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு குறிப்பிட்டு சொல்லும்போது அவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து ஆரவாரங்கள் வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி வேளாண்மை பற்றி சொல்லும்போது இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தை மட்டுமே அரசாங்கங்கள் வளர்க்காது, கிராமப்புறங்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சியை பெறும் அப்படின்ற சொன்னது. அதே மாதிரி மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சொல்லாக வந்து அது அந்த மாநாட்டில் வந்து தீர்மானமாக வச்சப்பட்டது. தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர் 1500 எல்லாம் சரி, ஆனால் வந்து எல்லாமே கனவு திட்டமாக இருக்குது, இது எதுவுமே வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கல சார். இல்லை, அதை வந்து அவங்க சரியாக பார்க்கலை அப்படின்றது தான். நீங்கள் அதனுடைய ஓப்பனிங் ஃபஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அதை வந்து இவங்க பார்க்க தவறியது தான் அதுக்கு காரணம். இந்த வேலை திட்டத்தை அல்லது இந்த உறுதிமொழியை தரும்போது ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது, அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு. சரிங்களா, என்னைக்கு வந்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் எட்டுறீங்களோ அன்னைக்கு இதை எல்லாத்தையும் வந்து செய்யலாம். ஒரு அரசாங்கத்தினுடைய ஃபஸ்ட்டு பிளானே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுதான். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு வைங்களேன், இது எல்லாத்தையும் செய்யலாம் சாத்தியம். இந்த சாத்தியத்தை வந்து இது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எதுவுமே முடியாது. அவரால் என்ன முடியும்? கமிஷன் வாங்க முடியும், டெண்டர் விட முடியும், மத்திய அரசுடைய காலில் விழுந்து இருக்க முடியும். அதனால அவருக்கு இதெல்லாம் வந்து கனவு திட்டமாக தான் இருக்கும். அவரும் வச்சிருந்தாரா சார் மைண்டில்? முதியோர் உதவித்தொகையை முழுசாக வராத போது எப்படி உலகத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இவ்வளவு கேவலமாக வந்து கசிஞ்சிருச்சு? நீங்கள் அரசாங்க ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்றது தான் வந்து ஒரு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய 2வது காப்பு பிரமாணம்ன்றது அதுதான். அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்தே வெளியில் கசிஞ்சிருக்குன்னா இவங்க என்ன சர்க்கார் நடத்தியிருக்காங்க அப்படின்றது தானே இதுலேருந்து தெரியுது. இப்போ அந்த திட்டங்களில் அது வந்து இப்போ 7 செக்டராக அதை பிரிச்சுக்கிடுதுன்றது இருக்குல்ல, வெறுமனா வந்து ஒரு 10 வாக்குறுதிகள் சொல்றோம், ஒரு 7 வாக்குறுதிகள் சொல்றோம், ஆனால் செக்டார் வைஸ் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்றது இல்லை அப்படின்றது தான் முக்கியம். சில ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே வந்து வளர்க்கறதாக வந்து சில அரசாங்கங்கள் வந்து மாறிடுது. என்னைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்டாரை பிரிக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு பக்கமே வந்து தேங்கிடும். இப்போ நிதி மூலதனம் அப்படின்றது இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம உதாரணமாக சொல்ல, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நிதியையும் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை இந்த 4 மட்டுமே பகிர்ந்துட்டாங்க. ஏன்னா இந்த 4 மட்டும்தான் கொள்ளையடிக்க முடியும், அதனால் வந்து அவங்க பகிர்ந்துட்டாங்க. இல்லை, ஒரு 10,000 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த 30 துறைகளையும் வளர்க்குறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது? சமூக நலத்துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சமூக நலத்துறைக்கு நிதியே ஒதுக்கப்படுறதில்ல. சுற்றுலாத்துறை அப்படின்றது ஒன்று வந்து தமிழ்நாட்டில் செத்தே போச்சு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான மைக்ரோ பாலிட்டிக்ஸை வந்து இப்படி வந்து மைக்ரோ லெவலில் வந்து நிதியை பிரித்து செயல்படுத்தாமல் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை வளர்க்க முடியாது. அந்த அப்போ பயங்கரமான ஒரு ப்ரீ பிளானிங், ஒரு ப்ரீ பிளான்டு இருந்தால் தான் இதை செய்ய முடியும். இன்னொன்று என்ன செய்யுங்களா, அரசாங்கம் வந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் யோசிக்க முடியாது. அரசாங்கம் வந்த பிறகு நீங்கள் வந்து வேறு வேறு விஷயங்களில் வந்து அன்றைக்கி உள்ள டே டு டே பிளானே வந்து உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுவது அப்படின்றது தான் வந்து சரியானது.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஏழு விஷயங்கள் நம்ம சொல்லும்போது, இதற்கு முன்பாகவே கமல் என்ன சொன்னார்னா வந்து என்னுடைய தேர்தல் அறிக்கையை சொன்னால் காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்னாரு. இப்போ இந்த ஏழு விஷயத்தையும் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது தான், அதை தான் வந்து இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? காப்பி அடிக்கிறதோட ஸ்பெஷலிஸ்டே அவர் தான். அவரோட எல்லா படங்களுமே வந்து காப்பி அடித்த படங்கள் அப்படின்னு, காப்பி படங்கள் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே. அது ஆமாம், அந்த லிஸ்ட்டு கூட இருக்கு என்கிட்ட, நான் சொல்கிறேன். அவருடைய படங்கள் பார்த்தோம் அப்படின்னா, தென்னாலி வந்து வாட் அபவுட் பாப், அந்த படத்தினுடைய காப்பி. பம்மல் கே சம்பந்தம் தி பேச்சுலர், பஞ்சதந்திரம் வெரி பேட் திங்ஸ், நளதமயந்தி கிரீன் கார்ட், மன்மத நம்பு வந்து ரொமான்ஸ் ஆன் த ஹைசீஸ் படத்தினுடைய காப்பி, வசூல் ராஜா பேட்ச் ஆதம்ஸ், அபூர்வ சகோதரர்கள் தி காஷியன் பிரதர்ஸ், வெற்றி விழா தி ப்ரோன் ஐடென்டிட்டி அப்படின்ற அந்த நாவலுடைய அன்ஒஃபீஷியல் காப்பி அது, தூங்காவனம் ஸ்லீப்லெஸ் நைட், ராஜபார்வை பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ, எனக்குள் ஒருவன் வந்து தி ரிகர்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ரவுட், குணா டைமி அப் டைமி டவுன், மகளிர் மட்டும் 9 to 5, இந்திரன் சந்திரன் மூன் ஓவர் பரடர், சதிலீலாவதி ஷீ டெவில், மகாநதி ஹார்ட் கோர், நம்மவர் தி பிரின்சிபல், அவ்வை சண்முகி மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர். இது இல்லாமல் நிறைய லிஸ்ட் இருக்குது. நாயகன் வந்து காட் ஃபாதர்லேருந்து சுட்டு எடுத்தது இல்லை, அம்சன் குமார், நீங்கள் வந்து இவர் சக்கரவர்த்தி, விட்டல் ராவ், தியோடர் பாஸ்கரன், பழைய அசௌமித்திரன், அதுக்கு பிறகு ரவி டி இளங்கோவன், சுபவனராஜன், இவங்க எல்லாத்துட்டையும் வந்து யமுனா ராஜேந்திரன், இவங்க எல்லாமே வந்து சினிமா கிரிட்டிக்கள் சரிங்களா. இன்றைக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அவரோட படத்தை வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது மைக்கேல் மதன காமராஜன் வந்தது, அதில் வந்து கடைசி சீன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஒரு பரபரப்பாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய இதில் முகட்டில் வந்து அந்த வீடு வந்து இருக்கும், அந்த வீட்டில் இருந்து தப்பிக்கிறது இந்த மாதிரியான சீன்ஸ். அது முடிஞ்ச ஒரு மாதத்தில் வந்து சார்லி சாப்ளினோட ஃபெஸ்டிவல் வந்தது. சார்லி சாப்ளின் ஃபெஸ்டிவல் வரும்போது வந்து மெட்ராஸில் வந்து 10 தியேட்டரில் சார்லி சாப்ளினோட படங்கள் தான் வந்து காலையில் ரிலீஸ் ஆகும், ஒரு 9 மணிக்கு போடுவாங்க. அதில் நாங்கள் பார்த்த படம் வந்து சிட்டி லைட்ஸ். சிட்டி லைட்ஸோட படம் வந்து கடைசியாக எப்படி முடியுதோ அதுதான் வந்து மைக்கேல் மதன காமராஜன் படமாக இருக்கும். அது எல்லாம் வந்து இவங்க யாருமே இங்கிலீஷ் படம் பார்க்கலை அல்லது வந்து வெளி படங்கள் பார்க்கலை அப்படின்றதுனுடைய பார்க்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைன்றது இந்த சோஷியல் மீடியா இணையதளங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலம். அன்னைக்கு இருந்தவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இது என்னன்னு வந்து இந்த கதையை போட்டீங்கனாலே அது வந்துடும். இப்போ படத்தில் தான் காப்பி கேட் கமலஹாசன்னாலும் இப்போ அரசியல்லையும் காப்பி கேட் கமலஹாசன். எங்க கட்சியே வந்து திமுகவை பார்த்து தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி வந்து நீங்கள் திமுக வந்து உங்களை பார்த்து காப்பி அடிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியாது? உங்களுக்கு சித்தாந்த ரீதியாகவே வந்து பெண்கள் அப்படின்றதுக்கும் சமூகத்துக்குமான ஒரு என்னென்ன நன்மைகள்லாம் செய்யணும் அப்படின்றது வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கிற ஒரு பார்ட்டி தான் வந்து திராவிட இயக்கம்ன்றது. தொடக்க காலத்துலேருந்தே வந்து பால் பேதமில்லை இரத்த பேதமில்லை அப்படின்றது தான் வந்து இதனுடைய பேசிக்கு. இரத்த பேதமில்லை அப்படின்றத வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் சமூக நீதின்ற இடஒதுக்கீடு தத்துவம் வந்துச்சு. நீங்கள் பால் பேதம் இல்லை அப்படின்றது தான் பெண்ணுரிமை. அப்போ தொடர்ச்சியான ஒரு சிந்தனை வந்து இருக்கும்போது அதனுடைய டெவலப்மெண்ட்டு அப்படின்றது வந்து வரத்தான் செய்யும். முதல்ல இங்கிலாந்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாத போது நீதி கட்சி கொண்டு வந்துட்டாங்க. 1921 நீதி கட்சி கொண்டு வந்தது தான் வந்து பெண்களுக்கான ஓட்டுரிமைன்றது. உங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய செங்கல்பட்டு மாநாடுன்றது 1929, அதில் தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை அப்படின்றத வந்து முன்மொழியப்பட்ட தீர்மானம். அதை தான் 1989 கலைஞர் வந்து அதை சட்டமாக்குறார். மகளிருக்கான திட்டங்கள் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 40-50 சட்டங்கள் வந்து திமுகவினுடைய 5 முறை ஆட்சிகளில் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ இந்தியா முழுக்க உள்ள பல மாநில அரசுகள் வந்து இங்கே உள்ள திட்டங்களை தான் பார்த்து அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து அவ்வளோ முன்னோடியான திட்டங்களை இவங்க போட்டிருக்காங்க, இவர் சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அது திருச்சி திமுக மாநாட்டில் வந்து அவர் சொன்னது, 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் உருவாக்கப்படுகின்ற திட்டங்களை எல்லாம் 5 ஆண்டுகளில் மறுபடி வர்ற அதிமுக ஆட்சி வந்து செதைச்சிருது, அதனால தான் இந்த ஒரு தடவை தான் நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை, இனிமேல் தொடர்ச்சியாகவே திமுக தான் ஆளணும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கணும்
அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார். பொதுவாக தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க திமுகவுடைய இதில் வந்து. தேர்தல் அறிக்கையில் தான் விரிவான ஒரு பிளானிங் வந்து கொடுப்பாங்க. இப்போ இது வந்து தேர்தல் அறிக்கைக்கான ஒரு முன்னோட்டம் வாங்க என்னால் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. உங்களுக்கு ஒரு கிராம சபையில் போகிறாரு, கிராம சபையில் அந்தந்த கிராமங்கள் என்னென்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் தொகுதிகளில் ஸ்டாலின் அப்படின்னு போகிறது, நகர்ப்புறங்களில் என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலியமாக வடிவமைக்கப்படுகிறது தான் வந்து இந்த ஸ்டாலினின் ஏழு வாக்குறுதிகள் அப்படின்றது. இது ஒரு அரசாங்கம் நிர்வாகத்தை வைத்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து இன்னும் விரிவுபட்ட ஒரு விஷயந்தான். இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாலினின் ஏழு வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி, இதை மட்டுமே கண்காணிக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு அரசு துறை, ஒரு தனியாக ஒரு அமைச்சரகம் வந்து அமைக்க போகிறாங்க. அதுதான் இதில் வந்து மிக முக்கியமானது. ஏற்கனவே அவர் இதுக்கும் சொல்லியிருக்காங்க, அந்த 100 நாட்களுக்குள் வந்து மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கு, அந்த குறைகளை தீர்ப்பதும், தேர்தல் அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள், இந்த ஏழு வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். 2011 2014 ரெண்டு தேர்தல்களையும் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் இன்னமும் நிறைவேற்றப்படலாம். எதுவுமே நிறைவேற்றப்படலாம். 2011 பிறகே வந்து அரசாங்கம் செயல்பட்டது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்துருச்சு. அந்த வழக்கிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு வந்தாங்க. 14 சிறைக்கு போனாங்க, சிறையிலிருந்து வெளியில் வந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் மொத்தமாக நின்றுது, மருத்துவமனைக்கு போனாங்க. அதுக்கு பிறகு 16 இன்றைக்கு வரைக்கும் நடந்தது எதுவுமே வந்து அரசாங்கமே கிடையாது. அப்போ 10 ஆண்டுகள் வீழ்ச்சி அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! 50 ஆண்டுகள் பின்னாடி விட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமானது. இப்போ திமுகவினுடைய திட்டங்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த மகளிருக்கான திட்டங்களில் இவங்க கொண்டு வந்ததில் முக்கியமானது திருமண உதவித்தொகை. அது வெறுமனே ஒரு உதவித்தொகையாக இல்லாமல் அதுக்கு பின்னாடி 10வது படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருக்கும்போது அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி, 1st 8வதுன்னாங்க, அதன் பிறகு 10வது. அப்போது அந்த இடத்துல கல்வித்தரம் பெண்களுக்கானது அப்படின்ற ஒரு விஷயம் பின்னாடி, அதுக்காவது படிப்பாங்க அப்படின்றது தானே. இப்போ மனிதன் வந்து மலமல்லும் அந்த விஷயத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் வந்து திமுக தலைவர் கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட அதிமுக அரசால கிடப்பில் போடப்பட்ட, இல்லை அதுக்கு முன்னாடி 2006 2011 திமுக ஆட்சியில் அது வந்து முன்னெடுத்து தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு பாராட்டெல்லாம் அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்துலேருந்து தெரிவித்தாங்க. அதுக்கு இந்த மைக்ரோ லெவலான விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணாலே போதுங்க. இதை பற்றி நீங்கள் சிந்தித்தால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது மாதிரி வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய திட்டம் தான் வந்து திருச்சி மாநாடாக இருந்தாலும் சரி, வெளியிட்ட தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி. சார், பொதுவாக அந்த தேர்தல் நேரத்தில் வந்து வேட்பாளர் பட்டியல் வர்றது, அது வந்து பயங்கரமாக முன்னாடியே இந்த ப்ரிடிக்ஷன்லாம் வந்துருக்கும், இந்த தொகுதியிலேருந்து இவர் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்லாம் இருக்கும். இப்போ கடந்த தேர்தல் வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியே உத்தேசப்பட்டியலாம் கிட்டத்தட்ட பத்திரிகைகளே எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு உத்தேசப்பட்டியல், கடைசி நிமிடம் வரைக்கும் யாருக்குமே தெரியல யார் அந்த பட்டியலில் இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் பட்டியல் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு அப்படியே எல்லாருமே வந்து விக்கித்து பார்க்குற அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்துருக்கு. திமுகவருடைய வேட்பாளர் பட்டியல் அது எவ்வளோ முக்கியமானது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகள், பிரச்சாரங்கள், அதுதான் வந்து முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இந்த தேர்தலில் வந்து வேட்பாளர் பட்டியலே வந்து மிக முக்கியமான விஷயமாக மாறிடுச்சு. கசியவே இல்லையா சார்? ஆமாம், அது வந்து ஒரு தலைமைக்கான இது தான். அவர் வந்து தன்னுடைய தன் தலைவர் அப்படின்றத வந்து ஒவ்வொரு கட்டங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டே வர்றாரு அப்படின்றது தான். உங்களுக்கு வந்து கலைஞருக்கான இடத்தை வந்து வாங்கி கொடுக்குறதுல ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டு அல்லது இவருடைய தனித்திறமை என்பது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் அதிலிருந்து வெளிப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி இணையதளங்கள்லையும் சரி, சோஷியல் மீடியாலேயும் இந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் பெற்றது. எல்லாருமே சொன்னது வந்து இந்த டிகிரி, படித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்றது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆந்திராலேயோ அல்லது பீகார்லேயோ அல்லது வந்து வெஸ்ட் பெங்கால்லேயோ வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வரும்போது அதில் எத்தனை ஜாதி பட்டங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் அதை மீறி அது அப்படி ஒன்று இல்லாமல் எங்கள் ஜாதிகளற்ற ஒரு பட்டியல் வந்து தமிழ்நாட்டில் வருதில்லை,
இதுதான் வந்து திராவிட இயக்கம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் அப்படின்றது. அதே மாதிரி தான் எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை பட்டதாரிகள், சாதி பேரை நீங்க தான் டிகிரியை போட்டு படித்தார், அவ்வளோதான். நீங்கள் ஒரே வித்தியாசம், நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு இதுன்றது, ஜாதி பேர்கள் நீக்கப்பட்டது, அந்த இடத்துல வந்து இந்த பட்டங்கள் வந்தது. இத்தனை, அதாவது என்னென்னா 177 பேரில் வந்து 110 பேர், 120 பேர் வந்து பட்டதாரிகள். அதுலேயும் வந்து டாக்டரேட் வந்து 7 பேர், டாக்டர்கள் 9 பேர், டாக்டர்கள் 9 பேர். அதே மாதிரி முதுநிலை பட்டதாரிகள் எவ்வளவு, இளநிலை பட்டதாரிகள் எவ்வளவு அப்படின்னு வந்து பிரித்து போட்டது தான் வந்து மிக, அதாவது என்னென்னா ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படின்றது வந்து அதுதான். உங்களுக்கு வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது வந்து தனிப்பட்ட மனிதர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை விட நான் பொதுவான ஆட்கள் அடைகிற மகிழ்ச்சி அப்படின்றது வந்து அதிகமாக இருந்துச்சு. இதில் அவர் அந்த பட்டியலை சொல்லும்போதே வந்து வெறும் வேட்பாளர் பட்டியல் இது வெற்றி பட்டியல் அப்படின்ற மாதிரினு வந்து சொன்னார், கான்ஃபிடண்டாக சொன்னார். நேற்று பத்திரிகையில் தராசு ஷியாம் வந்து அதை பற்றி ஒரு கருத்து சொல்லும்போது இது வந்து வேட்பாளர் பட்டியல் கிடையாது, இது சமூக நீதி பட்டியல். இது வந்து நான் எங்கள் ஊரில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாவிதர் கடையில் ஒருத்தர், சலூன் கடை வந்து ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த கடையில் தான் நான் உட்காந்து அரசியல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, திமுக பற்றி பாடெடுப்பார். இன்றைக்கி அவரோட பேரை நான் வந்து இந்த பட்டியலில் வந்து கேண்டிடேட்டாக வந்து போட்டிருக்காங்க. மிகப்பெரிய சாதனை இது இந்த தேர்தலில் வந்து இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறது அப்படின்ற மாதிரி. திமுகவை வந்து கடந்த 6 மாதங்களாக விமர்சித்து பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து தொலைக்காட்சிகளில் பேசும்போது சொன்னது வந்து, இல்லை திமுக தலைவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உருவாக்கியிருக்காரு, ரொம்ப எச்சரிக்கையோடு உருவாக்கியிருக்காரு, மிக முக்கியமான பட்டியல் இது அப்படின்ற மாதிரி தான் வந்து அது சொல்லியிருந்தாங்க. இந்த எந்த ஒரு செங்கலையும் உருவ முடியாது, அதுதான் அந்த பட்டியலுடைய இன்னொரு சிறப்பம்சம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்சியில் வந்து நீங்கள் திருப்தி படுத்துறது அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது. உங்களுக்கு 8000 பேர் விருப்ப மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க, நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்றது வந்து 173 பேருக்கு தான் அப்படின்றது. 8000 எங்கே இருக்குது, 173 எங்கே இருக்குது? ஆனால் அதை மீறி வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படின்றது வந்து இதுதான். நிச்சயமா சார், அதை எப்படி பார்க்க முடியும்னா, அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, களத்தில் தொண்டர்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்றதை பார்த்தோம். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிறைய கட்சிகளுக்கு இடையில ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இவங்க அவங்க கூட கூட்டணிக்கு போனாங்க, ஆனால் பேச்சு தோல்வி அடைஞ்சது. ஆனால் அந்த மாதிரியான எந்த ஃபெயிலியர்ஸுமே திமுக சந்திக்கலை, அதற்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு டிபேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் இதைத்தான் கொடுப்பேன், நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் வந்து அங்கே வந்து பிரிவு அப்படின்றது வரும். இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான பேச்சுவார்த்தைன்றது வந்து ஒரு 4-5 நாளாக அந்த தொகுதி பிரிக்கிறதுல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அதை விட டெமோக்ராட்டிக் வேறு என்ன இருக்க முடியும்? இல்லை அது வெளிப்படையாக தான் நடந்துச்சு, வெளிப்படையானது தானே அது. அது ஒன்றும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் இல்லையே அது. இந்த தொகுதிகளை பிரிப்பதுன்றது வந்து விட்டு கொடுத்தல் அப்படின்றதே வந்து தானே வாழ்க்கை அப்படின்றது, பேசி தீர்த்துக்கோ அப்படின்றது தானே எல்லா விஷயங்களுக்குமான தீர்வுன்றது வந்து பேசி தீர்த்துக்கொள் அப்படின்றது தான். அப்படின்றப்ப இவங்க வந்து பேசுனது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய அளவுகோலாக தான் வந்து அதை வந்து பார்க்க முடியும். இல்லை, இந்த அவங்க வச்சவங்க எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே வந்து அறிவாலய வாசலனுக்கு பேட்டி கொடுத்தது கூட வந்து விரிவாக என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்ட் அவங்க வைக்கிறதே அவங்களுடைய சுயமரியாதை வந்து முழுமையாக இந்த கூட்டணிக்குள்ளே இருக்குங்கிறத காட்டுறது. நாங்கள் எவ்வளவு கேட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க, அவர்களால் இவ்வளவு தான் தர முடிந்தது அப்படின்றத சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் இதை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்கிறாங்க. இதை விட வேற என்ன டெமோக்ராட்டிக் இருக்க முடியும்? பார்ட்டி ஒரு கட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒழுங்காக கட்சி தேர்தல் நடத்தக்கூடிய இயக்கம் வந்து திமுக மட்டும்தான். நீங்கள் கிளைக்கழகத்துலேருந்து ஆரம்பித்து முதல்ல அங்கே வந்து பேசி சமாதானமாக ஒரு தேர்தல் நடத்த ட்ரை பண்ணுவாங்க, அங்கே ஒத்து வரல அப்படின்னா கிளைக்கழகத்தில் தேர்தல் நடக்கும், கிளைக்கழகத்தில் நடக்கும், ஒன்றிய கழகத்தில் நடக்கும். அப்படியே வந்து தலைமை வரைக்குமான ஒரு அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் வந்து இது மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள்கிட்ட எப்படி பேசுறது, கூட்டணி கட்சிகளை எப்படி மதிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அந்த பட்டியலில் வாய்ப்பு பெற்றவர்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் ஆஃப் காம்போ வந்து பொதுவாக ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த விமர்சனங்களை வச்சவங்களை கூட மாற்றி சொல்கிற மாதிரி வாரிசு அரசியல்னு ஒன்று சொல்லுவாங்க. இல்லை வாரிசு அரசியல்னு சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு, சீனியர்ஸ்க்கு வந்து என்கேஜ் பண்ணுறது எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ஒரு மாதிரி பேக்கடாக இது வந்து இருக்குது. அதான் இது வந்து ஐபேக்கோட பட்டியல் இல்லை, வந்து கலைஞரோட பட்டியல்னு வந்து திமுகவை திட்டி இதுவரைக்கும் எழுதிட்டு இருந்தவங்களாலே சொல்ல முடிஞ்சிருக்கு.
அதுதானே வந்து இன்னைக்கு இருக்கிற திமுக தலைவரினுடைய வெற்றி அப்படின்றது. இல்லை, அவர் நான் முன்னாடி பேசும்போது சொன்னோம், அவர் இந்த 200 ஒரு மிஷன் சொன்னார். அப்புறம் இன்னொரு இடத்துல அதை சொல்லும்போதே வந்து சொன்னார், 234 வந்து கலைஞர் தான் வேட்பாளர்னு. ஒருவேளை அவர் சொன்னதை வந்து திமுக தொண்டர்கள் எல்லாரும் உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த பட்டியலில் நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ இவர் உதயநிதியோடைய நேர்காணல் வந்து ஒரு சர்ச்சையாச்சு. கடைசியில் அவரே விளக்கம் சொல்லிட்டார் என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா அந்த பக்கத்தில் பார்த்து வேட்பாளர் நேர்காணல், ஆமாம், கூட ஒருத்தர் போன மாதிரியே எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டார். இப்போ வந்து அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வேட்பாளராக வந்து உதயநிதி வந்து அதிமுக வேட்பாளர் பட்டியலில் இருந்தால் தானே தப்பு? திமுக வேட்பாளர் பட்டியலில் இருந்தால் என்ன தப்பு இருக்குது? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தானே, இளைஞரணி செயலாளராக இருக்கார், இந்த கட்சிக்காக உழைத்தவர். அதனால் அவர் வந்து இந்த பட்டியலுக்கு வர்றது அப்படின்றது வந்து ஆச்சரியத்துக்குரியதில்லை. தனிப்பட்ட முறையில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, உதயநிதியினுடைய பாப்புலாரிட்டியை கழகம் பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்றைக்கி வாரிசு அரசியலை பற்றி பேசுகிற அமித்ஷா வந்து ஐடிசி கிராண்ட் சோலாவில் வந்து உட்கார்ந்து இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் வந்து பன்னீர்செல்வத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் நின்றுட்டுருக்கிறது யார்? பன்னீர்செல்வத்தோட பையன் தானே. பன்னீர்செல்வத்தினுடைய பையன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. இவங்களுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் வந்து அமித்ஷாட்ட பண்ணுறது யார்? ரவீந்திரநாத் தானே. அப்போ அது வந்து வாரிசு அரசியல் இல்லையா? சரி, இப்போ தமிழக அரசியல் களத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது வந்து மக்களுக்கே தெரிகிற அளவிலான ஒரு விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஒரு அழுத்தங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் இது வந்து தமிழகத்தை நோக்கி தான் இந்த அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயமா, பிஎஸ்சி நர்சிங்க்கு, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு, இனி ஆயுஷ் அந்த ஆயுர்வேதம், யுனானி இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகள் எல்லாத்துக்கும் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த 2021 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வந்து மொத்தமாகவே வந்து மருத்துவ கல்வி அப்படின்றது வந்து ஏழை நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இருந்து வந்து பறிக்கிறதுக்கான திட்டமிடுதலை தான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, புதிய கல்விக் கொள்கை வந்து மொத்த கல்வியையும் பறிக்க போகிற விஷயமா தான் இருக்க போகுது. அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த நீட் தேர்வு அப்படின்றது. இன்றைக்கி வந்து திமுக எடுத்திருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள்ல இன்றைக்கி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயந்தான் அது. நீட் தேர்வை விளக்குவதில் வந்து முழுமையான ஈடுபாட்டோடு வந்து நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றது. அதை வந்து தனிப்பட்ட ஒரு அரசாங்கம் மட்டும் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு அரசாங்கங்களை வந்து, பல்வேறு மாநில அரசுகளை வந்து ஒருங்கிணைத்து வந்து திமுக வந்து பண்ண வேண்டிய விஷயமாக வந்து இந்த நீட் தேர்வை வந்து, நீட் தேர்வு விளக்கு அப்படின்றத உருவாக்கணும். பொதுவாகவே மத்திய அரசு, மத்திய பாஜக அரசுன்றது வந்து அனைவருக்குமான அரசா இல்லை, அறிவியலுக்கு எதிரான ஒரு அரசு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் ஒரு அரசாங்கமாக இருக்க முடியுமே தவிர, இது வந்து குறிப்பிட்டவர்களுக்கு தான் அப்படின்றத நோக்கி வந்து போகிற அரசா தான் மத்திய பாஜக அரசு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதை பார்த்து வாக்களிக்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை மட்டுமல்ல மோடியையும் பார்த்து வாக்களிக்க வேண்டிய மக்களாக வந்து இன்றைக்கி இருக்காங்க. இது ஒரு கொத்தடிமை அரசாங்கம். இந்த கொத்தடிமை அரசாங்கத்துக்கு வந்து வாக்களிப்பதன் மூலமாக மிகப்பெரிய எதேச்சதிகார அல்லது சர்வாதிகார அல்லது வந்து உயர் ஜாதி மேட்டுமைத்தனம் உள்ள ஒரு பாஜக அரசுக்கு வந்து அங்கீகாரம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வழங்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மாதிரியான நீட் தேர்வுகள், புதிய கல்விக் கொள்கை, இது எல்லாத்தையும் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு நர்சிங்குக்கு கூட வந்து, நர்சிங் படிப்புக்கு கூட நீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட்டு தான் ஆயுர்வேதம் முடித்த, உயர்கல்வி முடித்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம்னு சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஒரு விஷயம், இந்த தேர்தல் ஒட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த திமுகவினோட வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து திமுகவுக்கு, திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றது தான் அவங்களோட இது. அவங்க எடுக்கிற எல்லா சர்வேக்கள்லையும் வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு வருது. திமுக தான் வெற்றி பெறும்ன்றது மட்டும் இல்லை, அபரிதமான வெற்றி பெறும் அப்படின்றது. வாக்கு சதவிகிதம்ன்றது வந்து மிக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அரசுக்கு எதிர்ப்பான வாக்குகள் அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிகரிக்கிற வாக்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்காவது பிரிக்கலாமா அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். அது அறிவு சமூகத்தில் வந்து அப்படி நடக்காது. எப்பவுமே வந்து இங்கே 1-to-1 இவரா அவரா அப்படின்ற போட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். பீகார் மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க, பீகார் மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே வந்து முதலமைச்சராக மு க ஸ்டாலினா அல்லது வந்து பழனிசாமியா
அப்படின்றது வந்து தான் இங்கே போட்டியாக இருக்க முடியுமே தவிர, மற்றபடி வந்து மூன்றாவது அணி, நான்காவது அணி, ஐந்தாவது அணி, இது எல்லாத்துக்குமே வந்து வாக்குகள் வந்து போடக்கூடிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க.